சகோதரிகளே, நம் அன்பு தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, உங்களுடைய பொன்னான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே நமது வேட்பாளர் தனுஷ்குமார் அவர்களுக்கு வழங்கி அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களையெல்லாம் வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். கொடியை கொஞ்சம் இறக்கிடுங்க, எல்லாரும் கொஞ்சம் இறக்கிடுங்க. தலைவர் கலைஞர் அவர்கள் 1989 புதிய அவரது ஆட்சி காலத்திலே இங்கே ஒரு புதிய பேருந்து நிலையம், அரசு மருத்துவமனை இரண்டும் திறக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ரயில்வே மேம்பாலம் 34 கோடியிலே உருவாக்கப்பட்டது. ஆசாத் நகர் பாலம் நமது ஆட்சியிலே தான் கட்டப்பட்டது. நகராட்சி அலுவலகம், புதிய தாலுகா அலுவலகம், ஆர்டிஓ அலுவலகம், ஒருங்கிணைந்த நீதிமன்றம், இது அத்தனையும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே செய்த பணிகள். இந்த ஆட்சியில, அதிமுக ஆட்சியில என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் ஒன்றும் இல்லை என்ற அந்த பதிலை தவிர நமக்கு சொல்லுவதற்கு வேறு ஒன்றும் கிடையாது. ஏனென்றால் இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள், முதலமைச்சர் உட்பட அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு அக்கறை, தான் ஆட்சியை காப்பாத்திக்கணும். பிஜேபிக்கு பினாமியாக இருந்தா கூட பரவாயில்லை, அவர்களுக்கு காவடி எடுத்தாலும் பரவாயில்லை, தான் ஆட்சியிலே இருக்க வேண்டும். இத நாங்க சொன்னா கோபம் வரும். இன்னைக்கு அவங்களுடைய அமைச்சர் ஒருத்தரே சொல்லியிருக்காரு, எங்களுடைய ஆட்சியை 2 வருஷம் தக்க வச்சதுனால, காப்பாத்தினதுனால நாங்க பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு அவமானம், இப்படிப்பட்ட ஒரு நிலை தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிறது என்றால், தான் ஆட்சியை காப்பாத்திக்கிறதுக்காக மத்தியிலே இருக்கக்கூடிய தமிழ் விரோதிகளாக, தமிழ்நாட்டிற்கு விரோதமாக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சிக்கு இன்று இவர்கள் கொடிபிடித்து கொண்டு, அவர்களுக்காக காவடி எடுத்துக்கொண்டு, அவர்கள் சொல்லுவதற்கெல்லாம் தலையாட்டி கொண்டிருக்கக்கூடிய நிலை தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய இந்த ஆட்சிக்கு, சுயமரியாதையற்ற இந்த ஆட்சிக்கு நேர்ந்திருக்கிறது என்பதை தவிர நாம் சொல்லுவதற்கு ஒன்றும் இல்லை. வரக்கூடிய தேர்தல் நாட்டு மக்களை வஞ்சிக்கக்கூடிய விதத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சியை அகற்ற வேண்டும். அதுபோல அவர்களோடு உடந்தையாக இருக்கக்கூடிய இந்த அதிமுக ஆட்சியையும் அகற்ற வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு இந்த தேர்தலிலே நாம் வாக்களிக்க வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் டெல்லிக்கு போய் போராடினாங்க, 1 மாத காலம் போராடினார்கள். அவர்கள் செய்யாத போராட்டமே கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் போராடினார்கள். ஆனால் பிரதமருக்கு அவகாசம் இல்லை. வெளிநாட்டுக்கெல்லாம் போகக்கூடிய பிரதமர், 2000 கோடிக்கு மேல செலவு பிரதமர் வெளிநாட்டு பயணங்களுக்காக, அவருடைய விளம்பரங்களுக்காக 4500 கோடி ரூபாய் செலவு. இதையெல்லாம் செய்யக்கூடிய பிரதமர், வெளிநாட்டுக்கு அடிக்கடி போகக்கூடிய பிரதமர், வெளிநாட்டிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பாரத பிரதமருக்கு நம் விவசாயிகளை சந்திப்பதற்கு 1 நிமிடம் அவகாசம் இல்லை. இந்த அளவுக்கு தமிழ்நாட்டை அவமானப்படுத்தக்கூடியவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. ஆனால் அவரோடு கூட்டணி வைத்திருக்கக்கூடிய ஆட்சி இன்று தமிழ்நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி. இந்த தேர்தலிலே நாம் இருவருக்கும் பாடம் புகட்ட வேண்டும். மத்தியிலே இருக்கக்கூடிய தமிழ் விரோதிகளை தூக்கி எறிய வேண்டும். அவர்களுக்கு இன்று உடந்தையாக இருக்கக்கூடிய இந்த அதிமுக ஆட்சியை அகற்றிவிட்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, தளபதியின் தலைமையிலான ஆட்சியை தமிழ்நாட்டிலே உருவாக்க வேண்டும். அதற்கு இந்த தேர்தலிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உதயசூரியன் சின்னத்திலே இங்கே உங்கள் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய
தனுஷ்குமார் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும். நாடும் நமது, நாற்பதும் நமது என்ற அந்த நிலையை நாம் உருவாக்க வேண்டும். ஏனென்றால் தலைவர் கலைஞர் அவர்கள் எப்படி விவசாய கடனை ரத்து செய்து தருவேன் என்று சொல்லி ரத்து செய்து தந்தார்களோ அது போல தளபதி அவர்களும் அறிவித்திருக்கிறார்கள், விவசாய கடன் ரத்து செய்யப்படும், மாணவர்களின் கல்வி கடன் ரத்து செய்யப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். எதிர்காலத்திலே தளபதி அவர்கள் பிரதமராக வர வேண்டும் என்று சொல்லி இருக்கக்கூடிய முன்மொழிந்திருக்கக்கூடிய திரு ராகுல் காந்தி அவர்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய குடும்பத்திற்கு ஒரு ஆண்டுக்கு 72,000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். 72,000 அறிவித்திருக்கிறார்கள். இதையெல்லாம் செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த நாட்டை மதவாதிகளிடமிருந்து, பிரிவினை சக்திகளிடமிருந்து மீட்டெடுக்கக்கூடிய நேரம் என்பதை உணர்ந்து கொண்டு இந்த தேர்தலிலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும். மத நல்லிணக்கத்தை காப்பாற்ற, இளைஞர்களின் எதிர்காலத்தை காப்பாற்ற, விவசாயிகளை காப்பாற்ற, பெண்களுக்கு பாதுகாப்பை உருவாக்க வாக்களிப்பீர். உதயசூரியனுக்கு நன்றி, வணக்கம்.